ஐயப்பனும் கோஷியும் படத்தில் வருவது போல நிஜத்தில் போலீசும் இளைஞரும் மோதிக்கொண்ட சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட புலிக்கல் பகுதியைச் சேர்ந்த நௌபல் என்பவர் தனது குடும்பத்தினருடன் கொண்டோட்டி நகரத்தில் உள்ள கடை வீதிக்கு பொருட்கள் வாங்க சென்றார். கடையருகே தனது காரை நிறுத்திவிட்டு குடும்பத்தினருடன் கடைக்குள் சென்ற நிலையில் அவரது கார் போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக கூறி அதனை அங்கிருந்து அகற்ற கூறி காவலர் சதக்கத்துல்லா என்பவர் சத்தம் போட்டுள்ளார். கடையில் இருந்து வெளியே வந்த நௌபலிடம் காரை உடனடியாக அகற்றுமாறு அவர் உரக்க கூறவே இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது இளைஞரின் சட்டையை பிடித்து தள்ள இருவரும் ஒருவருக்கொருவர் சட்டையை பிடித்து கொண்டு மோதிக்கொண்டனர். இளைஞரின் டிஷர்ட்டை மடக்கி பிடித்துக் கொண்டு காவலரும் காவலரின் சீருடையின் பின்பக்கத்தை இளைஞர் பிடித்துக் கொண்டும் மல்லுக்கட்ட இருவரையும் பிரிக்க இயலாமலும் சமாதானப்படுத்த இயலாமலும் கூடியிருந்தவர்கள் தவித்தனர். இளைஞரின் சகோதரி கெஞ்சி கேட்டும் அந்த இளைஞரை காவலர் விடவில்லை. அப்பகுதியினர் இருவரையும் விலக்கிவிட்ட நிலையில் இளைஞர் நௌபல் தன்னை தாக்கியதாக கூறி காவலர் சதக்கத்துல்லா மஞ்சேரி மருத்துவமனையில் சென்று படுத்துக் கொண்டார். இதையடுத்து பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததாகவும் காவலரை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்கியதாகவும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நௌபலை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதற்கிடையே நௌபல் தவறு செய்யவில்லை என்றும் அவர் போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் அவரது சகோதரி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். ഞാനും എൻ്റെ ബ്രദറും കൂടെ ഇന്നലെ എൻ്റെ സിസ്റ്ററിലുള്ള ഡോക്ടറെ കാണിച്ച് തിരിച്ചു വരുന്ന സമയത്ത് ഫുഡ് വാങ്ങിക്കാൻ വേണ്ടി ഞാനൊരു കുൾബാറിന്റെ മുന്നില് ബഷീർ കുൾബാർ എന്നാണ് അതിന്റെ പേര്. അതിന്റെ മുന്നില് ഞാനിന്റെ വണ്ടി ഒതുക്കാൻ വേണ്ടിയിട്ട് നിൽക്കുമ്പോൾ സെക്യൂരിറ്റി പറഞ്ഞു കുറച്ച് ഫ്രണ്ടിലേക്ക് ഒതുക്ക്, വേറെ വണ്ടി എടുക്കുന്നുണ്ട്, അങ്ങോട്ടേക്ക് ആ ഗ്യാപ്പിലേക്ക് കയറ്റാന്ന് പറഞ്ഞു. ആ ഗ്യാപ്പിലേക്ക് കയറ്റാൻ വേണ്ടിയിട്ട് ഞങ്ങൾ ഫ്രണ്ടിലേക്ക് നല്ലോണം ഒതുക്കി ഒരു സൈഡിലേക്ക് നിർത്തിയിട്ട് വെയിറ്റ് ചെയ്യുന്ന സമയത്ത് വേറൊരു റെഡ് സ്വിഫ്റ്റ് അവിടുന്ന് റോങ് സൈഡ് കയറി ഒരു ബ്ലോക്ക് ഉണ്ടായി. ആ ബ്ലോക്കിന്റെ കാരണം റെഡ് സ്വിഫ്റ്റുകാരനായിട്ട് പോലും ഞങ്ങളെടുത്ത് വന്ന ഇന്നലെ അവിടെ ട്രാഫിക് കൺട്രോളിൽ നിന്നാണ് സതക്കത്തുള്ള ഞങ്ങളെടുത്ത് വളരെ മോശമായിട്ട് പെരുമാറുക. ഞങ്ങൾ വണ്ടിയിൽ വന്ന് അടിക്കുകയും ഫ്രണ്ടിൽ വന്ന് ഫോട്ടോ എടുക്കുകയും ചെയ്ത സാഹചര്യത്തിൽ എന്റെ ബ്രദർ ചോദിച്ചു എന്തിനാണ് ഇപ്പൊ ഫോട്ടോ എടുക്കുന്നത് സാർ എന്ന് ചോദിച്ചപ്പോൾ അയാൾ എന്റെ ബ്രദറിന് അതൊന്ന് പിടിച്ചു വലിച്ച് പുറത്തിറക്കിയിട്ട് ഭയങ്കര അബ്യൂസീവ് ആയിട്ട് അടിക്കുകയും കുത്തി നീ ഇനി പോലീസ് സ്റ്റേഷനിൽ കയറിയിട്ട് പോയാൽ മതി എന്ന് പറഞ്ഞ് വാശി കാണിക്കുകയും ചെയ്തു. ആ സാഹചര്യത്തിൽ ഞാനും പുറത്തിറങ്ങി, അവിടെ ഉണ്ടായിരുന്ന നാട്ടുകാരായാലും ആളുകൾ ചോദ്യം ചെയ്യാൻ തുടങ്ങി, സാർ എന്തിനാ കൊണ്ടുപോകുന്നത്, സാർ അവനൊന്നും ചെയ്തിട്ടില്ലല്ലോ. നാട്ടുകാരായാലും ചോദിക്കുമ്പോൾ അയാൾക്ക് മറുപടി ഇല്ല.